நாம் இந்த வீடியோ பதிவில் இந்தியாவின் நம்பர் ஒன் பணக்காரரான முகேஷ் அம்பானியின் ஜாதகத்தை தான் பார்க்க உள்ளோம். முகேஷ் அம்பானி இவர் ஏமன் நாட்டின் ஏடன் பகுதியில் பிறந்தவர். ஏப்ரல் 19, 1957 தேதி அன்று இவர் பிறந்தார். இவர் தனுசு ராசி, துலாம் லக்னம், மூலம் நட்சத்திரம் 4 பாதத்தில் பிறந்தவர். சஷ்டி திதியில் கிருஷ்ணபட்சத்தில் கரசை கர்ணத்தில் சிவயோகத்தில் வெள்ளிக்கிழமை அன்று இவர் பிறந்தார். இவர் ஜாதகத்தில் சூரியன் மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் 2 பாதத்திலும், சந்திரன் தனுசு ராசி மூலம் நட்சத்திரம் 4 பாதத்திலும், புதன் மேசராசி பரணி நட்சத்திரம் 4 பாதத்திலும், சுக்கிரன் மேசராசி அஸ்வினி நட்சத்திரம் 3 பாதத்திலும், செவ்வாய் ரிஷபராசி மிருகசீரிட நட்சத்திரம் 2 பாதத்திலும், குரு வக்ரம் அடைந்து சிம்ம ராசியில் உத்திரம் நட்சத்திரம் முதல் பாதத்திலும், சனி வக்ரம் அடைந்து விருச்சிக ராசி கேட்டை நட்சத்திரம் 2 பாதத்திலும், ராகு துலாம் ராசி விசாகம் நட்சத்திரம் 2 பாதத்திலும், கேது மேசராசி பரணி நட்சத்திரம் 4 பாதத்திலும், லக்னமானது துலாம் ராசியிலும் விசாகம் 3 பாதத்திலும் விழுகின்றது. இவருடைய ராசி கட்டத்தை தற்பொழுது பார்ப்போம். லக்னத்தில் ராகு இருக்கின்றார். லக்னாதிபதியான சுக்கிரன் லக்னத்திற்கு 7 இடத்தில் இருக்கின்றார். மேலும் 7 இடத்தின் அதிபதியான செவ்வாய் பகவான் 8 இடத்தில் உள்ளார். இங்கு பரிவர்த்தனை யோகம் வேலை செய்யும். ஏனெனில் சுக்கிரனும் செவ்வாயும் தங்கள் வீட்டை மாற்றிக்கொண்டு உள்ளனர். மேலும் லக்னத்திற்கு 2 இடத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் உள்ளார். லக்னத்திற்கு 3 இடமான தனுசில் சந்திர பகவான் உள்ளார். குரு பகவான் லக்னத்திற்கு 11 இடத்தில் வக்ர கதியில் உள்ளார். குரு பகவான் சிம்ம ராசியில் இருந்து கொண்டு தனுசு ராசி, கும்பராசி மற்றும் மேச ராசியை பார்க்கின்றார். குருவின் பார்வையில் சந்திரன் மற்றும் சூரியன், புதன், சுக்கிரன், கேது ஆகியோர் உள்ளனர். துலாம் லக்னத்திற்கு குரு பகவான் வக்ரம் அடைந்து இருப்பது பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தும். மேசராசியில் சூரியன் உச்ச நிலையில் புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகின்றார். மேலும் அங்கேயே சுக்கிரனும் கேதுவும் இருக்கின்றனர். நவாம்சத்தை எடுத்து பார்க்கையில் மிதுன லக்னம் அமைகின்றது. அந்த லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கின்றார். அவர் வக்ர குருவின் பார்வையில் உள்ளார். நவாம்ச லக்னத்திற்கு 2 இடத்தில் சந்திரனும், 4 இடத்தில் செவ்வாயும், 6 இடத்தில் புதன் மற்றும் கேதுவும் உள்ளனர். 7 இடத்தில் குரு வக்ரம் அடைந்து உள்ளார். 8 இடமான மகரத்தில் சனி பகவான் வக்ரம் அடைந்து உள்ளார். லக்னத்திற்கு 12 இடத்தில் சூரியன், ராகு ஆகியோர் உள்ளனர். இவருடைய ஜாதகத்தில் உள்ள யோகங்களை பற்றி பார்ப்போம். சந்திரனுக்கு 12 சூரியன் ராகு கேது தவிர்த்து பிற கிரகங்கள் இருப்பின் அனபா யோகம் உண்டாகின்றது. இந்த யோகம் அம்பானிக்கு உண்டு. இந்த யோகத்தை உடையதால் சிறந்த உடல்வாகு, நல்ல பார்வை, தீர்க்கமான சிந்தனை, பெரும் புகழ் ஆகியவை ஏற்படுகின்றது. சூரியனுக்கு 2 சந்திரன் ராகு கேது தவிர பிற கிரகங்கள் இருப்பின் அது வேசி யோகத்தை உண்டாக்கும். அம்பானியின் ஜாதகத்தில் வேசி யோகமும் உண்டு. இந்த யோகம் உள்ளவர்கள் நினைத்ததை முடிப்பவராகவும், மகிழ்ச்சியை அதிக அளவில் அனுபவிப்பவராகவும், அதிர்ஷ்டம் கூடியவராகவும் இருப்பார். அம்பானிக்கு இல்லாத அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் நமக்கா உள்ளது? நீங்களே யோசியுங்கள். அடுத்ததாக பரிவர்த்தனை யோகம். ஏற்கனவே கூறியது போல் 7 அதிபதியும் 8 அதிபதியும் தங்கள் இடத்தை மாற்றிக்கொண்டு பரிவர்த்தனையில் உள்ளனர். பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களின் தசை அல்லது புத்தியில் ஜாதகர் உயர்ந்த அந்தஸ்தையே பெறுவார். செல்வாக்கு, புகழ், செல்வம் என அனைத்தும் உண்டாகும். குரு சந்திர யோகம். சந்திரனுக்கு குரு பகவான் திரிகோணத்தில், அதாவது 1, 5, 9 இருக்க குரு சந்திர யோகம் உண்டாகும். இந்த யோகத்தை உடையவர்கள் உயர்ந்த கல்வியாளர்களாக திகழ்வர். ஆனால் கல்விக்கு தொடர்பில்லாத தொழில் அமையும். ஸ்ரீநாத யோகம். லக்னத்திற்கு 4, 7 மற்றும் 10 இடங்களில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இணைந்து காணப்படின்
ஸ்ரீநாத யோகம் உண்டாகும். இந்த யோகம் ஒரு சிலருக்கே அமையும். இந்த யோகத்தை உடைய சிலர் சந்நியாசியை போன்ற வாழ்க்கையை வாழ்வர். ஒரு சிலருக்கு மட்டும் செல்வம், செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து ஆகியவை உண்டாகும். அடுத்ததாக வரிஷ்ட யோகம். ஜாதகத்தில் சூரியனுக்கு 3, 6, 9 மற்றும் 12 சந்திர பகவான் அமைய பெறின் வரிஷ்ட யோகம் உண்டாகும். நல்ல அறிவு, ஒழுக்கம், தைரியம், செல்வம், செல்வாக்கு, கௌரவம் உள்ளிட்ட அனைத்தும் இந்த யோகத்தால் உண்டாகும். பாரிஜாத யோகம். இந்த யோகத்தை உடையவர்கள் நல்ல குணம் உள்ளவர்களாகவும் செல்வம், செல்வாக்கு பெற்று விளங்குபவர்களாகவும் உள்ளனர். 11ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெறின் பாரிஜாத யோகம் உண்டாகும் என ஜோதிட கிரந்தங்கள் கூறுகின்றன. அவயோக கால சர்வ யோகம். ராகு பகவான் லக்னத்திலும் 7ஆம் இடத்தில் கேது பகவானும் இருக்கின்றது. வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகளையும் திடீர் சரிவுகளையும் தாண்டியே இந்த ஜாதகம் முன்னேற்றமான பாதையை நோக்கி செல்லும். பேசியே வியாபாரத்தில் சாமர்த்தியமாக செயல்பட்டு மிகப்பெரிய அளவில் செல்வந்தராக இவர் மாறுவார். இவர் ஜாதகத்தை வைத்து பார்க்கும் பொழுது இவர் அனைத்திலும் முன் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். செல்வங்களும் சேரும். வாழ்க்கையில் சுகங்கள் அனுபவிக்கவும் வாய்ப்பு உண்டாகும். ஆயுள் நீண்டது என்றே கூற வேண்டும். துலா லக்னத்திற்கு புதன், சுக்கிரன், சனி மூவரும் சுபர் ஆவர். சூரியன், செவ்வாய், குரு பாவிகள். சந்திரனும் புதனும் யோகத்தை வழங்கக்கூடியவர். சந்திரனும் புதனும் கூடியிருந்தால் பிரபல யோகத்தை தருவர். லக்னத்தில் ராகு கேதுவில் யார் இருந்தாலும் இவருடைய ஜாதகத்தை பொறுத்தமட்டில் புத்திர பாக்கியம் உண்டு, ஆயுள் விருத்தியும் உண்டு. ஏதோ ஒரு வியாதியால் கஷ்டப்பட வேண்டிய சூழல் ஏற்படும். புகழ்மிக்க நபராகவும் பல்வேறு வழிகளில் லாபம் உடையவராகவும் இருப்பார். தன லாபம் உள்ளவர். மேலும் இவர் செல்வம் உடையவர், ஆயுள் விருத்தி இல்லாதவர். அவ்வப்பொழுது சிறு சிறு சிக்கல்களால் பாதிக்கவும் படுவார். உடல் வாயு சரீரம், நல்ல எண்ணத்தை உடையவர். கல்வியில் நல்லதொரு ஞானத்தை பெற்றவர். சபைகளில் பேசுவதற்கு சிறிது கூச்சம் உள்ளவர். தந்தையின் மூலம் ஆதாயம் ஏற்படும். இந்த ஜாதகர் நிறைந்த செல்வம், நீண்ட ஆயுள், சாஸ்திரங்களில் தேர்ச்சி, அதிகமான குழந்தை பாக்கியம் ஆகியவை உண்டாகும். எதிரிகளால் இவருடைய உயிருக்கு ஆபத்தும் உண்டு. மேலும் அரசாங்கத்தாலும் திருடர்களாலும் இவருக்கு பொருள் இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் உண்டு. விவசாயத்தில் ஆர்வம் உண்டு. மனமானது இவருக்கு இறுக்கமாகவே இருக்கும். இவருக்கு பொதுவாக வெளிநாடுகளுக்கு சென்று உணவு உண்பது, வெளிநாடுகளுக்கு சுற்றுலா செல்வது விருப்பமான விஷயமாகும். வீட்டில் உள்ள பெண்களின் பேச்சை கட்டாயம் கேட்பார். அதீதமான வாகன யோகத்தை உடையவர். மனதில் அமைதியும் உடல் சுகமும் கூடியவர். கீர்த்தி உள்ளவர். மந்த புத்தி அவ்வப்பொழுது வந்து நீங்கும். வியாபாரத்தில் லாபம், பெரும்புகள் என அனைத்தும் கிடைக்கக்கூடியவராகவே இந்த ஜாதகம் உண்டு. இந்த ஜாதகருக்கு நீர்நிலைகளிலும் இரும்பினாலும் கண்டங்கள் ஏற்படலாம். இந்த ஜாதகர் கேது தசா சனி புத்தியில் பிறந்தவர். தற்பொழுது 2021 முதல் குரு தசை சனி புத்தியானது நடைபெறுகின்றது. இது 2024 மே 6ஆம் தேதி வரையிலும் நடைபெறும். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் அருகில் உள்ள பெல் சிம்பலை கிளிக் செய்யுங்கள். நன்றி. Subscribe, like, comment, share.